ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் இந்த வீடியோவில் நம் அன்றாட வாழ்க்கையில் நம்மையும் நம்மை சுற்றி உள்ளவர்களையும் நோயிலிருந்து பாதுகாத்துக் கொள்வதற்கு தேவையான விஷயங்களை பற்றி பேசப் போகிறேன். அந்த பாதுகாப்பு விஷயங்களை இரண்டு பகுதிகளாக பிரித்து இந்த வீடியோவில் முதல் பாகத்தில் உள்ள விஷயங்களை பேசப் போகிறேன். ஒன்று, சிறு குழந்தைகளை வைத்திருக்கும் தாய்மார்கள் தங்கள் குழந்தைகள் பால் அருந்திய பின் தோளில் போட்டு முதுகை லேசாக தட்டி கொடுப்பது நல்லது. இரண்டு, சிறியோர் முதல் பெரியோர் வரை பச்சை முட்டை சாப்பிடுவது கூடாது, அதன் மூலம் கிருமி தொற்று ஏற்படும். மூன்று, இறைச்சிக்கு பதிலாக வாரத்தில் 3 நாட்கள் கடல் மீன்கள் வறுக்காமல் உணவில் சேர்த்து கொண்டால் இரத்த அழுத்தம் சீராகும், இதயம் பலம் பெறும். நான்கு, குழந்தைகளை அடித்து பயமுறுத்தி வளர்த்தல் கூடாது, அப்படி செய்தால் இதயம் மனம் சம்பந்தமான நோய்கள் உண்டாகும். ஐந்து, 6 வயது வரை குழந்தைகளுக்கு தினசரி பொட்டுக்கடலை 2 டேபிள் ஸ்பூன் கொடுத்தால் நல்ல புரதச்சத்து அவர்களுக்கு கிடைக்கும். 6, குழந்தைகளுக்கு பல் சொத்தை விழாமலும் குடல் பூச்சி உண்டாகாமலும் இருக்க சாக்லேட் கொடுத்தலை அறவே தவிர்க்க வேண்டும். 5, சிறு பிள்ளைகள் கையில் கொடுக்கப்படும் விளையாட்டு சாமான்கள் கூரிய முனை கொண்டதாக இருத்தல் கூடாது. 8, குழந்தை பருவம் முதல் குழந்தைகளுக்கு பாலில் சர்க்கரைக்கு பதிலாக பனங்கற்கண்டு மிக சிறிதளவு மட்டும் போட்டு கொடுத்தல் நல்லது. புண் ஏற்பட்டு நீண்ட காலமாக ஆறாமல் இருந்தால் சிறுநீர் மற்றும் இரத்த பரிசோதனை செய்து கொள்வது நல்லது. 10, ஆணி மற்றும் துருப்பிடித்த பொருட்கள் உடலில் குத்திவிட்டால் உடனடியாக டிடி இன்ஜெக்ஷன் போட்டுக் கொள்ள வேண்டும். 11, காலையில் பல் துளைக்கவே தண்ணீர் குடிப்பதை பழக்கப்படுத்திக் கொள்ள வேண்டும். 12, நாள்தோறும் குடிக்கும் நீரின் மொத்த அளவு 3 லிட்டர் வரை இருக்க வேண்டும் என அறிவுறுத்தப்படுகிறது. 13, மாவுச்சத்து பொருட்களை உணவில் அதிகம் சேர்த்துக் கொள்வதை தவிர்த்து அதிகமான காய்கறிகளையும் பழங்களையும் எடுத்துக்கொள்ள வேண்டும். 14, இதயம் நுரையீரல் குடல் நோய்களை தவிர்த்துக் கொள்ள உணவில் அதிக அளவு வெங்காயம் பூண்டு முதலியவற்றை எடுத்துக் கொள்ள வேண்டும். 15, எலும்பு உரிவு சிகிச்சையில் உள்ளவர்கள் தினசரி உளுந்தங்கஞ்சி சாப்பிடுவது நல்லது. 16, மாதுளம் பழச்சாறு குடிபோதையின் வீரியத்தை குறைக்கும் தன்மையுடையது. 17, புகைப்பிடிப்போர் தினசரி வெள்ளரிக்காய்களை சாப்பிடுவது நல்லது. 18, மார்பு வழி வந்தவர்களை நடக்க விடாமல் படுக்க வைத்து சிகிச்சைக்கு கொண்டு செல்ல வேண்டும். 19, கையில் எலும்பு முறிவு ஏற்பட்டால் ஸ்கேல் அல்லது சிறிய பலகை துண்டின் மீது கையை வைத்து கட்டி சிகிச்சைக்கு கொண்டு செல்ல வேண்டும். 20, சாப்பாட்டில் வாரத்தில் 1 முறையாவது பாகற்காயை சேர்த்து கொள்ள வேண்டும். இந்த மாதிரியான ஹெல்த் டிப்ஸ்களை பெறுவதற்கு என்னுடைய ஹெல்த் இஸ் வெல்த் என்ற சேனலை பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ.